வணக்கம் நண்பர்களே. பல திரைப்படங்களில் நகைச்சுவை நடிகராகவே இருந்து ஹீரோவாக மாறியவர் நடிகர் சந்தானம். கடந்த சில வருடங்களாகவே அவர் கதாநாயகனாக மட்டுமே நடித்து வருகிறார். தற்போது அவர் கார்த்திக் யோகி என்பவரின் இயக்கத்தில் டிக்கிலோனா என்கிற திரைப்படத்தில் நடித்துள்ளார். இந்த படம் காலேந்திரம் பற்றிய கதையோடு உருவாகியுள்ளது. இந்த படத்தில் சந்தானம், யோகி பாபு, ஹர்பஜன் சிங், அனாகா, ஷெரின் காஞ்ச்வாலா உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளனர். இந்த படத்தில் சந்தானம் மூன்று வேடத்தில் நடித்துள்ளார். அண்மையில் வெளியான இந்த படத்தின் ட்ரெய்லர் அமோக வரவேற்பு பெற்றுள்ளது. இந்த நிலையில் தற்போது சந்தானம் தாடி, மீசை, நிலமான முடி என காமெடியின் தோற்றத்தில் இருந்து முற்றிலும் வில்லன் கெட்டப்பிற்கு மாறியுள்ளார். அந்த புகைப்படம் இணையத்தில் தீயாக பரவி வருகிறது. சிலர் பெரும் குழப்பத்திற்கு பிறகு அடையாளம் கண்டு அட நம்ம சந்தானமா இது என்று வியப்படைந்து விட்டனர். அதே போல செல்வராகவன் இயக்கத்தில் சந்தானம் நடிக்க ஆரம்பிக்கப்பட்ட படம் மன்னவன் வந்தான் அடி மிகவும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியது. காதல் படமாக தயாரான அந்த படத்தின் படப்பிடிப்பு ஹைதராபாத் மற்றும் அமெரிக்காவில் நடந்தது. ஆனால் ஃபைனான்ஸ் பிரச்சனை காரணமாக பாதியிலே கிடப்பில் போடப்பட்டது. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது அந்த படம் தூசு தட்டப்பட உள்ளதாக சொல்லப்படுகிறது. சமீபத்திய சந்தானத்தின் படங்கள் சிறப்பான வரவேற்பை பெறுவதால் வேறொரு தயாரிப்பாளர் அந்த படத்தில் முதலீடு செய்ய ஆர்வமாக உள்ளதாக சொல்லப்படுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு நம் வெயிட்டன்ஸ் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.